ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தென்கொரியாவில் இறந்து போன மகளை அவரது தாய் சந்திக்கும் அதிசயம் விர்ச்சுவல் ரியாலிட்டி என்ற தொழில்நுட்பம் மூலம் நிகழ்ந்துள்ளது. நம் குடும்பத்திலோ அல்லது நண்பர்கள் வட்டாரத்திலோ ஒருவர் இறந்துவிட்டால் அவர்களை இத்தோடு எப்போது பார்ப்போம் என கூறி அழுவது உண்டு. இறந்த நபர்களை கனவில் பார்த்தால் நமக்கு அந்த கனவு ஏன்தான் கலைகிறதோ என்ற ஏக்கம் இருக்கும். இதே இறந்த அன்புக்குரியவர்களை நேரில் பார்த்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நிகழ்வு தென்கொரியாவில் நிகழ்ந்துள்ளது. இது எப்படி சாத்தியம் என்கிறீர்களா? தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சியால் அனைத்தும் சாத்தியம் என்பது தென்கொரியாவில் நிகழ்ந்துள்ளது. கடந்த 2016 ஆண்டு என்னவென்றே தெரியாத நோயால் பாதிக்கப்பட்டு இறந்த தன்னுடைய 7 வயது மகளை விர்ச்சுவல் ரியாலிட்டி என்ற தொழில்நுட்பம் மூலம் சந்தித்த நிகழ்வை ஆவணப்படமாக வெளியிட்டுள்ளது தென்கொரியாவைச் சேர்ந்த ஒரு அமைப்பு. மீட்டிங் யூ என்ற அந்த திரைக்குழுவினரும் கொரியாவைச் சேர்ந்த MPC நிறுவனமும் இணைந்து சிறுமி நயோனின் உருவத்தை மிக நெருக்கமாக உருவாக்கியுள்ளார்கள். அந்த ஆவணப்படத்தில் ஸ்பெஷல் கிளவுஸ் போட்டுக்கொண்டு தன்னுடைய மகளை பார்க்க ஆயத்தமானார் அந்த தாய். கிளவுஸுடன் தன் மகளின் நிழலை பார்க்கும் தாய் ஜாக்சிசங் தன்னுடைய மகளை தொட முயற்சிக்கிறார். இது குறித்து அந்த தாய் கூறுகையில், என் மகளை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு. அந்த கனவை நான் நிறைவேற்றிக் கொண்டேன். என் மகளை கண்டவுடன் அவர் அம்மா என சிரித்துக் கொண்டே அழைத்தார் என்றார். இதற்காக அவர் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட், கிளவுஸ் ஆகியவற்றை அணிந்து கொண்டார். இதன் மூலம் அந்த குழந்தையை தொடவும் அவர் பேசுவதை கேட்கவும் பார்க்கவும் முடியுமாம். அந்த ஆவணப்படத்தில் அந்த தாய் இறுதியில் தன் மகளின் கன்னத்தில் கை வைத்து பார்க்கிறார். மேலும் அந்த சிறுமி தன் தாயுடன் பேசியும் உள்ளார். அப்போது தாயை தான் மிஸ் செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் உணர்ச்சி வசப்பட்டு அந்த தாய் தானும் மிஸ் செய்வதாக தெரிவித்துள்ளார். பின்னர் தான் சோர்வாக இருப்பதாகவும் தூக்கம் வருவதாகவும் அந்த சிறுமி தாயிடம் கூறுகிறார். இந்த ஆவணப்படம் படமாகிக் கொண்டிருக்கும் போது அந்த சிறுமியின் தந்தை பார்வையாளர்கள் வரிசையில் கண்ணீருடன் உட்கார்ந்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக அவரது இணைய பக்கத்தில் குறிப்பிட்டு ஜாங் ஜி, 3 வருடங்களுக்கு பிறகு நான் இப்போது அவளை சந்திப்பதை விட அவளை இன்னும் அதிகம் நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த தொழில்நுட்பத்தின் உதவியால் என் மகளை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்ற நம்பிக்கை தற்போது பிறந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு பலரும் நயோனை நினைவில் கொள்வார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். விர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பம் என்றால் என்ன? கண்ணில் ஒரு கண்ணாடியை மாட்டியவுடன் உங்களை ஒரு மாய உலகிற்கு அழைத்து செல்வதுதான் விர்ச்சுவல் ரியாலிட்டி. அதாவது கூகுளின் கார்ப்பரேட், ஃபேஸ்புக்கின் ஆகுல் ரிப்பர்ட் போன்ற ஏதாவது ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்டில் உங்களது கைபேசியை உள்ளே வைத்துவிட்டு அதை கண்ணில் மாட்டிக்கொண்டால் போதும். நீங்கள் இமயமலையின் உச்சிக்கும் செல்லலாம், தாஜ்மஹாலை சுற்றி பார்க்கலாம், வெள்ளை மாளிகைக்கு போகலாம், பறவையை போன்று வானத்தில் பறக்கலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் உடல் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இருக்கும், ஆனால் கண்கள் மட்டும் மாய உலகில் உலாவிக் கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட விர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பத்தை பயன்படுத்திதான் தென்கொரியாவைச் சேர்ந்த அந்த தாய் தன்னுடைய மகளை பார்த்துள்ளார். இது போன்ற நெகிழ்ச்சியான சம்பவத்திற்கு பெரும்பாலானோர் மகிழ்ச்சி தெரிவித்தாலும் பலர் இதனை உளவியல் ரீதியாக பார்க்கின்றார்கள். இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி என்பது எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை ஆய்வு செய்யாமல் இதனை ஊக்குவிப்பது தவறு என்றும் கூறியுள்ளார்கள். இந்த தொழில்நுட்பம் பெரும்பாலும் விளையாட்டுகளில் தான் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.